ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில் .com சேனலில் ஃப்ளவர் வாஷ் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதோடய மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3¾ அடியில் 9 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது 3½ அடி சொல்லியிருந்தேன், 3¾ அடி எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் செஞ்ச இமேஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்கள் நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 8610070981, இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி வைங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்கும்போது கைத்தொழில் .com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க முடியும். நாங்கள் செஞ்ச ஒர்க்கோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒர்க்கோட மெஷர்மெண்ட்டும் வரும். நாங்கள் போட்ட எல்லா ஒர்க்கோட வீடியோ லிங்க்கும் அதில் கொடுத்துருப்போம். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போது கைத்தொழில் .com சேனலில் வீடியோஸ் எல்லாமே எப்படி பார்க்குறதுன்றதை பார்ப்போம். கைத்தொழில் .com எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி கைத்தொழில் .com போட்டு இந்த மாதிரி ஹோம், வீடியோ, பிளேலிஸ்ட், சேனல் இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் வீடியோன்றது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதே போல் நீங்கள் அதர் மீடியாஸ், ஃபேஸ்புக்கு, கூகுள், பிளாக் ஸ்பாட், இதெல்லாம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். பிளாக் பட்டில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வயர் எடுத்துக்கோங்க. நான் வயர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வயர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலரில் வயர் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் பீட்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன டியூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பீட்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கோங்க, இல்லை டியூப்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு இந்த 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து இது வரைக்கும் 1 அடி, இது வரைக்கும் 2 அடி, இது வரைக்கும் 3 அடி, 3½ அடி வயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 3½ அடியில் 9 வயர் கட் பண்ணிக்கோங்க. 3½ அடியில் 9 வயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக கூடைக்கு மடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரே மாதிரி வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரே மாதிரி வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. 2 வயரையும் மடிச்சுக்கோங்க. இதே போல் நம்ம 9 பீஸ் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 9 பீஸ் கட் பண்ணதில் 4 பூ போட்டுட்டு மீதம் 1 வயர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டும் ஒரே மாதிரி வச்சுட்டு இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சுட்டு நம்ம சாதாரணமாக கூடைக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த நாட் தான் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குதான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்குதான்னு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் அந்த வயரை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள். எல்லா சைடும் பார்த்துக்கோங்க. இதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பீசஸையும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்படி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள். இப்போ ஒரு பூ போட்டிருக்கேன், இதே போல் இன்னொரு இதையும் போட்டு வச்சுக்கோங்க. 4 பூ வரும் மொத்தம். இது 2 வயர், இது 2 வயர், இன்னும் எக்ஸ்ட்ரா 2 வயர் போட்டு வச்சுக்கோங்க. 2 பூ போட்டு வச்சுக்கோங்க. 2, 4, அடுத்து 2, மொத்தம் 4 பூவும் ப்ளஸ் 1 வயர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த 1 வயர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 பூ போட்டு வச்சுருப்பீங்க. 4 பூ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயரில் இந்த சைடில் இருக்கிறதையும் இந்த வயரில் இந்த வயர் ஏதாவது 2 பக்கத்தை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ 2 பூவை எடுத்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 பூவை எடுத்துட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பூ வரும். நல்லா வயர்ஸெல்லாம் திருப்பி எடுத்து விட்டுட்டு போடுங்க பாருங்கள். 2 பூவை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பூ வரும் பாருங்கள். 2 பூவை ஜாயின் பண்ணால் 3 பூ. இதே போல் இன்னொரு இது செட்டையும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இதே மாதிரி இன்னொரு 2 பூ இருக்கும், அந்த 2 பூவையும் ஜாயின் பண்ணி 3 பூவை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தனித்தனியாக பாருங்கள், மொத்தம் இது 2 பூ, 1, 2, இந்த 2 பூ இருக்குது.
அடுத்து ஒன்று ரெண்டு, மொத்தம் நாலு பூ போட்டிருக்கோம். அந்த நாலு பூ போட்டதில் நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஆறு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு வந்திருக்கு. இப்போது நம்ம வந்து திரும்பவும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த வயரில் இப்படி இருக்க பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்படி நமக்கு விரிஞ்சு வரணும், நீங்கள் இந்த பூவை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த வயர்ஸ் எல்லாம் வெளியில் தான் இருக்கணும், இந்த ரெண்டு வயர்ஸும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த பூவை எடுத்துக்கோங்க, இந்த பூவில் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, வெளியில் உள்ள வயர்ஸை விட்டுருங்க. இதை எடுத்து ஒரு மடிச்சுக்கோங்க. அதே போல் இந்த இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெளியில் உள்ள பூ, அதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ரெண்டு மட்டும் இந்த இடத்துல நாட் போட்டால் நமக்கு வரும் பார்த்திங்களா, இந்த இடத்துல நாட் வரும். அந்த இடத்துல நாட் போடாமல் இங்கே ஜாயின் பண்ணிடுங்க, அடுத்ததில் எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாவது பூ ஜாயின்ட் ஆகிரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஸ்டார்டிங்கில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வராத மாதிரி தான் இருக்கும், நீங்கள் நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம மேலே போட போக போட உங்களுக்கு வந்து ஜாயின்ட் ஆகிரும். இப்போ பாருங்கள், மொத்தம் நமக்கு வந்து ஏழு பூ இருக்கும், ஒன்று ரெண்டு மூணு, இங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு, மூணு மூணு ஆறு போட்டிருக்கோம், இந்த ஒரு பூ, மொத்தம் ஏழு பூ வந்திருக்கு. நமக்கு வந்து மொத்தம் ஒம்பது பூ வரணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வயர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வயரை எடுத்துக்கோங்க. அந்த வயரை இந்த மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வயரை வந்து ஜாயின் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லாமே நமக்கு வெளியில் தான் இருக்கும், இந்த மாதிரி வெளியில் தான் இருக்கும். இப்படி தான் டிசைன் வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க, அப்போ தான் நமக்கு வந்து கனெக்ட் ஆகி மொத்தம் ஒன்பது பூ வரும். மொத்தம் ஒம்பது பூ வரும். இந்த ஃப்ளவர் வாஸ் பார்த்திங்க, இது ஃப்ரூட் டிசைன் ஃப்ளவர் வாஸ் வந்து ரொம்பவே ஈஸி தான். பாருங்க, இப்போ நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிடுச்சு. மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது, இந்த மொத்தம் ஒம்பது பூ ஜாயிண்ட் ஆகியிருக்கு. இதை பார்த்துக்கோங்க, ஒம்பது வயர் கட் பண்ணியிருக்கோம், அதில் நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒம்பது பூ வந்திருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் இருக்குது பார்த்திங்களா, நம்ம கிராஸில் இருக்க எல்லா பூவையும் போடணும். இப்போ இங்கே ரெண்டு கிராஸில் இருக்குது, அந்த பூவை போட்டுக்கோங்க. நமக்கு வயர் ஆர் பீட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து டிசைனே தெரியும், அப்போ தான் நமக்கு வந்து அடியில் வந்து அழகாகவே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மூணு நாட் சேர்ந்துருக்குது, முக்கோணமாக வந்திருக்குது. அதே போல் இந்த இடத்துலையும் போடுங்க. போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒம்பது தான் இருக்கும். இந்த மாதிரி போடுங்க. அடுத்து இந்த சுற்றி இதே போல் எல்லா அதையும் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டே வாங்க. பாருங்க, இந்த மாதிரி மூணு முடிச்சு சேர்ந்து வரும். எல்லாமே போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கோங்க, டைட்டாக போடுங்க. பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம வந்து உள்ளக்க போட்டது பார்த்திங்கன்னா ஒம்பது நாட் போட்டிருந்தோம். இந்த இடத்துல கையில் கை வச்சுக்கிறேன், அதுக்கு அடுத்ததுலேருந்து கவுண்ட் பண்ணுறேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது, ஒம்பது நாட் வந்திருக்கு. அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒம்பது நாட், இந்த இடத்துல கை வச்சுக்கிறேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது, மொத்தம் ஒம்பது வந்திருக்கு.
இந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ டியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டியூப்ஸ் வந்து எல்லா சைடும் நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி டியூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு நாட்டு பார்த்தீங்கன்னா டியூப் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாட்டை போட்டு விட்ருங்க. இல்லைனா டியூப்ஸ் வந்து கீழே விழுந்துடும். நமக்கு பீட்ஸுன்றப்போ நமக்கு வந்து இல்லாது பாருங்கள் இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு டியூப் போட்டு விட்ருங்க. ரெண்டு இதுலேயும் சேர்த்து இந்த மாதிரி டியூப்ஸ் போட்டு விட்டு எல்லா இதுலேயும் நம்ம 9 நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 9 நாட்லேயும் நம்ம வந்து டியூப்ஸை வந்து சுற்றி ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் பாட் டிசைன் வரும். பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே போட்டுட்டு ஒரு நாட், இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஒரு நாட் போடணும். பாருங்க இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. இதே போல் நான் வந்து இப்போ 3 நாட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, மீத ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லுமே நீங்கள் வந்து டியூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதே போல் நாட் போடணும். இப்போது அடுத்தது இப்போ நீங்கள் வந்து இதே போல் எல்லாத்தையும் போட்டு முடிங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். போடுற நாட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ 4 போட்டிருக்கேன், ரிமைனிங் உள்ள 5 நாட்டு வரும். அதை போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஸ்டார் போட்டு முடிச்சிருப்பீங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரி ஸ்டார் வந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து டியூப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைமும் இன்சர்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த தடவை செகண்ட் டைம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி செகண்ட் டைம் வந்து டியூப் இன்சர்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன், ஒரு 3 இதுக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போ டியூப்பை திரும்ப இன்சர்ட் பண்ணுறது பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி டியூப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது தடவை டியூப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நான் டியூப் இன்சர்ட் பண்ணுற கவுண்டிங் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. அதனால தான் நான் டியூப் கவுண்டிங் சொல்கிறேன். அடுத்த இது டியூப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா நாட்டை போட்டுங்க. இல்லைன்னா நமக்கு வந்து டியூப் வந்து கீழே போயிடும், கலந்துட்டு வந்துடும். அதனால் டியூப் போட்ட உடனே நீங்கள் வந்து நாட்டை போட்டுருங்க. நம்ம பீடுனா நமக்கு வந்து ஒன்றுமே செய்யாது, அப்படியே தான் உள்ளேயே தான் நிற்கும். பாருங்கள் 2வது பீட் ரெண்டாவது டியூப்பில் நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க டியூப்ஸ் எல்லாமே நீங்கள் இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுகிட்டே வரணும். செகண்ட் டைம் டியூப் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் இன்சர்ட் பண்ணி நீங்கள் நாட்டை போட்டுடணும்.
இந்த மாதிரி நாட் போடணும். இப்படி நீங்கள் வந்து எல்லாமே போட்டு முடிக்கணும். பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த ரெண்டு இருக்குது, கரெக்டாக நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டுருங்க. ரெண்டு தடவை டியூப் போட்டு முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிசைன் வந்து கொஞ்சம் பெண்டாகி வரும், வர்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், உங்களுக்கு பெண்டாகி வர்றது தெரியுது. இந்த மாதிரி சுற்றி ரெண்டு டைம் போட்டு முடிச்சிருக்கீங்களான்றத பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரே மாதிரி போட்டு முடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பீட் ஆட் பண்ண போகிறோம். பீட் ஆட் டியூப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மூணாவது டைம் வந்து டியூப் ஆட் பண்ண போகிறேன். நான் கவுண்டிங் சொல்லும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் உட்காந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் டைம் போட்டிருக்கோம், டூ டைம் போட்டிருக்கோம், அடுத்து தேர்டு டைம் போட போகிறோம். டியூப் போட்டு அந்த இடத்துல நாட்டை போட்டுருங்க. மண் நாட் போட்டுருங்க. அடுத்தது இந்த இடத்துல இந்த இடத்துல நாட்டை போட்டுருங்க. பாருங்க, இதே போல் நீங்கள் வந்து தேர்டு டியூப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு, இந்த மூணு டியூப் போட்டிருக்கோம். அதே போல் சுற்றி எல்லா அதுலேயும் மூணு டியூப் போட்டு முடிக்கணும். மெஷர்மெண்ட் சொல்கிறது எல்லாமே நாங்கள் கரெக்டாக தான் சொல்கிறோம். நீங்கள் கம்மியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது ஷேப் எதுவுமே. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நாங்கள் லாஸ்ட்டு முடிக்கும்போது ஃபினிஷிங்கில் சொல்லிடுவோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது மூன்று அடி கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லா அதையும் நீங்கள் போட்டு முடிச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி போடுங்க. இப்போ பாருங்க, கொஞ்சம் பெண்டாகி வர்றது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு டியூப், செகண்ட் டியூப், தேர்டு டியூப். பாருங்கள், ஒன் டூ த்ரீ, இந்த மூணு டியூப்பு போட்டு முடிங்க. போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மூணு இது போட்டு முடிச்சாச்சு. ஒன்று ரெண்டு மூணு, இது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நாலாவது தடவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டியூப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நாலாவது டைம், ஃபோர்த் டைம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி டியூப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த கவுண்டிங் சொல்லும்போது பார்த்துக்கோங்க. நாலாவது டைம் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் இப்போ டியூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நாலாவது டைம் பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர், கவுண்டிங் பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர். இந்த மாதிரி நாலு தடவை ஆட் பண்ணியாச்சு. இதே போல் சுற்றி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்து போட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி போட்டுட்டே வாங்க. டைட் பண்ணி போடுங்க. ரெண்டு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்த்து டைம் நம்ம போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா. இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், நான் கவுண்டிங்கை காமிச்சிடுறேன். பாருங்கள், 1, 2, 3, 4 இந்த மாதிரி 4 டைம் போடணும். 1 டைமண்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 2 டைமண்ட் வந்திருக்கு. இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 4 நாட் போட்டு முடிச்சுட்டேன். அதாவது 4 போட்டு முடிச்சுட்டு நான் 5வது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 5 இது போடணும், 5வது போடணும். பாருங்கள், 1, 2, 3, 4 போட்டிருக்கோம். இதுக்கு மேலே 1 போட்டால் 5வது இது. அதே போல் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து நாட் போடணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நாட் போடுங்க. இந்த மாதிரி நாட் போடுங்க. அடுத்தது அடுத்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜாயின் பண்ணுங்கள். 1, 2 இந்த மாதிரி சுற்றி எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயர் டியூப் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் உடனே போட்டுருங்க. இல்லைன்னா நமக்கு டியூப் கலந்து வந்துடும். டைட்டாக போட்டுக்கோங்க நாட்டெல்லாம். இந்த இடத்துல ஒரு டியூப் இப்போ நம்ம வந்து 5 டைம் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. 1, 2, 3, 4, 5 5 தடவை டியூப் போட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த தான் வந்து நம்ம வந்து டியூப் போடக்கூடாது. அடுத்து போடுறது நம்ம வந்து இங்கே பேஸ் போட்டு முடிச்சிருக்கோம். 1, 2, 3, 4, 5 இந்த 5 தடவை போட்டுட்டு கிராஸில் இருக்கிறத போடணும். அதாவது இதை வந்து டைட்டாக போடணும். இந்த இடத்துல டியூப் போடாமல் இந்த இடத்துல டைட்டாக போட்டோன்னா ஒரு நாட் வரும். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக போடாமல் இந்த மாதிரி போடணும். சாரி, டைட்டாக போடணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டைட்டாக போட்டால் தான் நமக்கு வந்து ஃப்ளவர் பாட் டிசைன் வரும். இந்த மாதிரி டைட்டாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாட் போட்டோம். இதே போல் நீங்கள் சுற்றி நாட் போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதே போல் சுற்றி இந்த இடத்துல ஒரு நாட். எல்லா நாட்டையும் நீங்கள் டைட் பண்ணி விட்டுட்டு போடணும். இந்த மாதிரி போடுங்க. இதில் நம்ம எடுக்கிற 3.5 அடி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 1 டைமண்ட் வந்திருக்கு. இதுக்கு மேலே இன்னும் 1 டைமண்ட் வரணும். அப்போது நீங்கள் சுற்றி இருக்க நாட் எல்லாமே போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா நாட்டையும் போடணும். எல்லாமே டைட்டாக போடுங்க. இந்த டியூப் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட டைட்டாக போட்டால் தான் நமக்கு வந்து பாட்டோட டிசைன் வரும். பாருங்கள், இந்த மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் இருக்க எல்லா நாட்டையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டைமண்ட் வரணும். இப்போ இந்த இடத்துல 1 டைமண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இன்னும் 1 டைமண்ட் வரணும். அப்போது மீத ரிமைனிங் இருக்க நாட்டை எல்லாமே போட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி போட்டுட்டே வாங்க. வயரெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்க எல்லா நாட்டையும் போடணும். இப்போ பாருங்கள், இங்கே 1 டைமண்ட் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் 1 டைமண்ட். இந்த மாதிரி போட்டுட்டே வாங்க.
பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஒன்று ரெண்டு ரெண்டு டைமண்ட் வந்திருக்கு. இதே போல் சுற்றி இருக்க எல்லா நாட்டையும் போட்டு முடிக்கணும். ரெண்டு டைமண்ட் வர்ற அளவுக்கு ஸ்டாப் பண்ணணும். பாருங்க இந்த இடத்துல ஒன்று ரெண்டு. இதே போல் மிச்ச ரிமைனிங் இருக்க வயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒரே மாதிரி எல்லா சைடும் இருக்கணும். பாருங்க, கவுண்ட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம டியூப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்க. ஒன்று ரெண்டு, இந்த ரெண்டு வரவும் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து பேஸ் வந்து போட்டிருக்கோம். பேஸு இந்த மாதிரி ஒம்பது நாட்டு வந்திருக்கு, சுற்றி ஒரு ஒம்பது நாட்டு வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் டியூப் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு தடவை போட்டிருக்கோம். இந்த டைமண்ட்டை கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு டைமண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ரெண்டாவது டைமண்ட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்கு, இன்னொரு டைமண்ட் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வரைக்கும் போட்டிருப்பீங்க. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டியூப் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இது அதாவது நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயருக்கு பார்த்தீங்களா டியூப்பை போட்டுக்கோங்க. வயரில் போட்டுட்டு உடனே நீங்கள் வந்து இதில் வந்து நாட்டை போட்டுங்க, இல்லைனா அது வந்து வெளியில் வந்துடும். டியூப் இந்த மாதிரி நாட்டை போட்டுருங்க. நம்ம சாதாரண நாட் தான், போட்டு விட்ருங்க, உடனே போட்டுடணும். இப்போ ஒரு நாட் போட்டுட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டாச்சு. ரெண்டு டியூப்பையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டோம். இதே போல் அடுத்த ஒன்று அதுலேயும் டியூப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டியூப் போட்டுக்கோங்க. இதே போல் சுற்றி எல்லா இதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டியூப் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, கொடுத்து சுற்றி எல்லா இதுக்கும் டியூப்பை ஜாயின் பண்ணிடணும். நம்ம இந்த ஃப்ளவர் வாஷ் போடுறதுக்கு பேஸ்கில் நம்ம இது பேங்கிள் கொடுக்க தேவையில்லை, வளையல் கொடுக்க தேவையில்லை. வளையல் கொடுக்காமலே நம்ம இந்த ஃப்ளவர் வாஷ் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி போடணும். இதை நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க. அடுத்தது இப்படி சுற்றி எல்லா இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து பீட்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து டியூப் போடுறேன். இதை மடித்து இப்படி மடித்து போட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே போல் சுற்றி எல்லா இதுலேயும் போடணும். பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க ஒம்பது நாட்டு வரும். இது எல்லா இதுலேயும் டியூப்லேயும் போட்டோம்னா ஒம்பது நாட்டு வரும். இந்த மாதிரி எல்லா இதுலேயும் கோர்த்து விட்டுக்கோங்க. கோர்த்துட்டு நாட் போடணும். இப்போ இந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லுமே நீங்கள் போட்டு முடிங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் எப்படி ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதையும் சொல்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்து பாட்டோட ஷேப் வந்து இந்த மாதிரி விரிவு கொடுக்கும். பாருங்கள் இந்த மாதிரி விரிவு கொடுக்கும். இப்போ நான் வந்து இது ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதே போல் இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சுற்றி எல்லாமே போட்டுட்டு இதுக்கு மேலே இன்னும் ஒரு டியூப் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு இந்த ஒரு டைமண்ட்டை வந்து டியூப்பாக மாற்றணும். பாருங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு டைமண்ட்டுக்கு வரணும். அப்போ இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த இடத்துல ரெண்டு டியூப்ஸ் ஜாயின் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு டைமண்ட் மாறும். அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டியூப்பை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி டியூப்பை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு நாட் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள்
இதை நல்லா டைட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து விரிவு கொடுக்கும். நம்ம பீட்ஸ் போட்டோம்னா சாதாரணமாகவே விரிவு கொடுக்கும். டியூப்புன்றப்போ நம்ம இதை சொருகினதுக்கப்புறம் தான் நல்லாவே விரிவு கொடுக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் பாட் டிசைனுக்கு வந்திருக்கு, ஃப்ளவர் வாஷ் டிசைனுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இதே போல் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறோம், ஒரு டியூப் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் ஒரு டியூப் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா டியூப் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு டியூப்பை வந்து ஆட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடுங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு டியூப் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு நாட், இந்த இதை ஜாயின் பண்ணிட்டு ஒரு நாட் போட்டுருவேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு நாட் போட்டுருவேன். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நான் வந்து ஒரு டைமண்ட் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், இங்கே ஒரு டைமண்ட் வந்திருக்கு. டியூப்பு போட்டால் தான் ஒரு டைமண்ட் வரணும். இந்த மாதிரி எல்லா சைடும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைமண்ட் போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட நமக்கு வந்து ஃப்ளவர் பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயர்லாம் என்ன பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஹோல் இது தெரியுது பார்த்தீங்களா, நம்ம வயர் குடைக்கெல்லாம் சுருவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சுருவணும். இந்த மாதிரி சுருவி விடுங்க. இதுக்குள்ளே சுருவி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சுருவி விடணும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த இடத்துல சுருவுங்க. நம்ம கூடைகளுக்கெல்லாம் சொருவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு சொருவி விட்டுட்டு அதை இந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியூப்புக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டியூப் வழியாகவும் வெளியில் வரணும். பாருங்கள், டியூப் வழியாகவும் வெளியில் வரணும், தெரியுதா? இந்த மாதிரி டியூப் வழியாகவும் வெளியில் வரும். அடுத்த ஒரு ரெண்டு நாட்டுக்கு சொருவி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு நாட்டுக்கு சொருவி விட்டுருங்க. ரெண்டு நாட்டுக்கு சொருவி விட்டுட்டு ரெண்டு டியூப்புக்கும் சொருவி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதுலேயும் ஒரு சொருவி விட்டுருங்க. டியூப்பை இப்படி சொருவிட்டு இந்த டியூப்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது அப்படியே மடித்த மாதிரியே நிற்கட்டும். இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு நீங்கள் இந்த டியூப்லேருந்து கோர்த்து விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் தான் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த நாட்டில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வெளியில் எடுக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு வெளியில் இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்தால் போதும். அப்புறம் இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே போல் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் சொருகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ இது சொருவி நீங்கள் வந்து விட்டுடலாம். இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விடாமலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஃப்ளவர் வந்து இதில் வந்து சுற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஜாயின் பண்ணது இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் நான் சுருவி விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சுருவி விட்டுருக்கேன். அதே போல் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்குள்ளே சுருவிடுங்க. இந்த நாட்டுக்குள்ளே சுருவி அந்த டியூப்புக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மட்டும் இப்படி வைங்க, ரொம்ப இழுத்துறாதீங்க. அடுத்தது இந்த இது இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. எல்லா இதுலேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துடணும். அடுத்து நெக்ஸ்ட் இந்த இது, இதுவும் அதே டைரக்ஷனில் நமக்கு இன்டூ இன்டூவாக தான் இருக்குது. இந்த சைடு ஒரு வயர் போகும், இந்த சைடு ஒரு வயர்,
அதனால் அந்த ஒயர் போகிற அதே டைரக்ஷன் கிராஸ் கட் கூடைக்கு நம்ம எப்படி சொருவோமோ அதே போல் நீங்கள் சொருவி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருவிட்டு ரெண்டு டியூபுக்கும் இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒயர் டியூப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா நமக்கு பாட்டோட டிசைனும் நல்லா தெரியும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நீங்கள் விட்டுருங்க. இதே போல் நான் இப்போ இந்த ரெண்டு இது சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே போல் நீங்கள் மிச்சம் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே போட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ளவர் வந்து ஜாயின் பண்ணாலும் ஜாயின். இப்போ நான் உங்களுக்கு இது ஃபுல்லு மற்ற ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம 9 நாட்டு இருக்குது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 3 1/4 அடி கட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 9 நாட் இருக்குது, அதை சுற்றியும் ஒரு 9 நாட் இருக்கும். டியூப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த 5 டியூப் போட்டதுக்கப்புறம் இங்கே 1 டைமண்ட் 2 டைமண்ட் வரணும். அடுத்தது 2 டியூப் போடணும், 1 2 2 டியூப் போட்டு நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 டைமண்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதை நீங்கள் போட்டு முடிங்க. நான் உங்களுக்கு இந்த வயர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாமே சுற்றி சொருவி விட்டுருக்கேன். இந்த இதை வந்து இந்த மாதிரி சொருவனீங்கன்னா இந்த மாதிரி டிசைனாக தெரியும், விவியாக தெரியும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த டியூப்பில் சொருவியே நீங்கள் வந்து சொருவி விட்டுக்கலாம். இந்த வயரை வந்து நான் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொருவன்னாலும் சொருவிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைத்தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து புதுசாக எந்த வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் பார்க்க முடியும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃப்ளவர் பாட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட இமேஜஸை எங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 8610070981 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை கற்றுக்கட்டும். இது போல் வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.